பதிகம் இரண்டு என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேரி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உடமே புகுந்து அதனால் ஒன்பதொடொன்றொடேழு பதினெட்டொடாரும் உடனாய நாள்கள் அவைத்தான் செய்யாது என்று சொன்னார் ஞான சம்பந்தர். இரண்டாவது பாட்டான இதில் நாள்கள் ஒன்றும் செய்யாது என்று சொல்கிறார். சில நாட்களில் பயணம் செய்யக்கூடாது என்று ஒரு மரபு உண்டு. ஆனால் பகவான் நம்முள் நம்பிக்கையாக இருக்கும் போது இவற்றை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாள் கணக்கு என்பது நட்சத்திரத்தை வைத்துத்தான் முடிவு செய்கிறோம். அதை வைத்து இந்தெந்த நட்சத்திரம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் ஊடகமாக சொல்கிறார். ஏன் ஊடகமாக என்றால் நல்லதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும், சரியில்லை என்பதை புண்படுத்தாத வகையில் ஊடகமாக சொல்ல வேண்டும். மனிதர்களுக்கிடையில் ஒருவருக்கொருவர் எப்படி புண்படுத்தாமல் பேசிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்பதோடு அதாவது ஆயில்ய நட்சத்திரம், ஒன்பதோடு ஒன்று அதாவது மகன் நட்சத்திரம், ஒன்பது ஒன்றோடு ஏழு அதாவது விசாக நட்சத்திரம், பின் பதினெட்டு அதாவது கேட்டை நட்சத்திரம், மற்றும் ஆறு திருவாதிரை நட்சத்திரம். இந்த ஐந்திலும் பயணம் செய்யக்கூடாது என்பது மரபு. பின் உடனாய நாள்கள் அதாவது பரணி கார்த்திகை, முப்பூரம் அதாவது பூரம் பூராடம் பூரட்டாதி, இந்த பத்து நாட்களையும் தவிர்க்க வேண்டும். ஆனால் அன்போடு நல்ல நல்ல அதாவது நல்லதே செய்துவிடும் எப்ப என்றால் உளமே புகுந்து அதனால் அதாவது சிவனை மனதில் வைத்திருந்தால். அப்படி மனதில் உள்ளவர் எப்படி தெரிகிறார் என்றால் எம்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிலங்க அதாவது எலும்பு கொம்பு ஆமை ஓட்டை ஆகியவற்றை மாலையாக மார்பில் அணிந்திருந்தவர். இதற்கான உட்கருத்து என்னவென்றால் பயமாக இருக்கக்கூடியதை நமக்கு அச்சத்தை தரக்கூடியவைகளையெல்லாம் அதாவது அச்சத்தை எல்லாம் அலங்காரமாக அவர் அணிந்து கொண்டு இன்னமும் நாம் பயப்படாமல் இருக்க ஏழையுடனே, இங்கு ஏழை என்பது ஏன் திலை அதாவது சக்தி தேவியான பெண்ணோடு ரிஷபத்தில் வந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆஹா, சிவசக்தி இருக்க பயம் ஏன்? திருச்சிற்றம்பலம்.